தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் மாசிமகம் மற்றும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடி அருகே பிறந்த வீட்டு பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் மாசி படையல் விழா நடைபெற்றது. அமராவதி புதூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாவழி அம்மன் கோவிலில் மாசி படையல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மாவழி அம்மன், ராக்காட்சி அம்மன், ஸ்ரீ வீரகாளி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு 5 பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவை தொடர்ந்து 50 மேற்பட்ட கிடாய் வெட்டை அசைவ விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சித்திரை பெருவிழாவை ஒட்டி வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழாவை ஒட்டி கால்கோள் விழா நடைபெற்றது. கோவிலில் உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பஞ்சரதத்திற்கும் பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள பழையானூர் திருப்பதியில் ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக 4 கால பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சுமந்து வரப்பட்ட புனித நீர் கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓமலூர் அருள்மிகு ஊமை மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1008 மூலிகைகள் கொண்டு யாகசாலை வேள்விகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழாவில் வேள்விகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் கோபுர கலசத்திற்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Oh, my God.